Hello everyone, in the video la namba 8th standard science assignment paakalam full away. Okay, so one mark questions. First one, the unit of mass in CGS is, so mass odu kekkranga CGS appadina enna idu centimeter, gram and seconds. So mass vandu grams la irukku, option C. Next, second one, which of the following is not the unit of heat, mole. இது வந்து மாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் லைட் இன்டென்சிட்டி, ஃபோட்டோமீட்டர். ஃபோர்த் ஒன், த யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்டெரேடியன். ஃபிஃப்த், நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் அன் ஹார், 3600 செகண்ட்ஸ். குவார்ட்ஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 செகண்ட் இன் எவ்ரி 10^9 செகண்ட்ஸ். செவன்த் ஒன், டேஷ் கிளாக் இஸ் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ், ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணுற கிளாக் அட்டாமிக் கிளாக். எயித் ஒன், ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 10.29 இன்டு 1 டெசிமல் பிளேஸ், ஸோ அது வந்து 10.3, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், த யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ், ஸோ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டென்த் ஒன், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி, ஷார்ட் ஆன்சர்ஸ். டிஃபைன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். நெக்ஸ்ட், வாட் இஸ் லூமினஸ் ஃப்ளக்ஸ், த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் லூமினஸ் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், What do you mean by solid angle? Angle between the intersection of three or more planes at a common point. இதுதான் வந்து solid angle. Next, fourth one, what are the factors needed for accuracy in measurement? So, அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, least count of device, zero errors, using of units, and measuring range. Next one, differentiate quartz clock and atomic clock. So idum book la irukadha apdi differentiation da, id book back answer la or part. So point wise apdi difference ah da irukku, or point ku or point. So quartz clock la, these clocks are activated by electronic oscillations which are controlled by a quartz crystal. The frequency of a vibrating crystal is very precise, so the quartz clock is more accurate than the mechanical clock. These clocks have an accuracy of 1 second in every 10^9 seconds. So atomic clock pathingana, these clocks are making use of periodic vibrations occurring within the atom. These clocks have an accuracy of 1 second in every 10^6 varum seconds. அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணுறோம். அப்புறம் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்ட்ஸி ரைட் இன் டீட்டெயில், வாட் இஸ் அப்ராக்சிமேஷன், ரைட் டவுன் த ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ நம்பர் விச் இஸ் acceptably close to the exact value of the measurement of a physical quantity. Rules of rounding off, decide which is the last digit to keep, leave it the same if the next digit is less than 5, increase it by 1 if the next digit is 5 or greater than 5. That's it. So இவ்வளோதான். இது வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதில் ஒன்றும் எழுதுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி பண்ணி பார்க்குறதுக்காக இருக்கலாம் ஒழிய இதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சயின்ஸ் யூனிட் 9, ஒன் மார்க் க்வெஷ்சன்ஸ். அண்ட் எலிமெண்ட் இஸ் அ பியார் சப்ஸ்டன்ஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட், விச் இஸ் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் நான் மெட்டல், ஸோ இதில் எது நான் மெட்டல்னு கேட்குறாங்க, கார்பன். விச் இஸ் நாட் அ மெட்டலாய்ட், கார்பன். விச் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல், டைமண்ட். டேஷ் இஸ் த லிக்விட் மெட்டல், மெர்க்குரி தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு லிக்விட் மெட்டல். தென் சிக்ஸ்த் ஒன், ஹைலி டக்டைல் நான் மெட்டல் இஸ்,
Sulfur. Sorry. Sixth one, carbon. Seventh, the non-metal used to conduct electricity. So used to conduct electricity are the non-metal na graphite. Eighth one, the constituent elements of water are oxygen and hydrogen. Option C. Ninth one, which of the following reaction is an example for chemical change? So idhila chemical change na rusting of iron da. Next, 10th one, graphite is used as a conductor. D. Okay. So next, short answers. Write the symbol for barium, beryllium, bismuth and bromine. So for barium, BA. Beryllium ku BE. Bismuth ku BI. And bromine ku BR. Okay. Idhu dhaan vandhu symbols. Next, classify the elements based on their properties. So, this is a short answer. Elements are classified into metals, non-metals and metalloids based on their properties. So, properties padi, metals, non-metals and metalloids are classified. Pandro. This is book la lines. Tha, okay? Next, third one. Mercury is used in thermometers. Why? Mercury is used in thermometers because of its high density and uniform expansion at different temperatures. Fourth. What are the constituents of bleaching powder? So, bleaching powder are the constituents in an calcium, chlorine and oxygen. So, that formula is bleaching powder is calcium, C-A-C-L-O twice. Okay? Mention the uses of metalloids. Silicon is used. This is point 1, this is point 2. Silicon is used in electronic devices. Boron is used in fireworks and as a fuel for ignition in rockets. Okay, that's it. Next, detailed questions now. Compare the properties of metals and non-metals. Okay. So, this is book. Book la page number 98 eduthukonga. So page number 98 la irukka answer in the tabular column irukla difference between metals and non metals. So idu da. So idu ellame eludhikonga. Okay, idha and the question kana answer in the tabular column. Okay, that's it. Chemistry over. So next number biology paakalam. Unit 16, 1 mark questions. Which is the smallest living organism? So smallest living organisms enna single cellular adu bacteria. Option C. Second one, what is the branch of science that study about bacteria? Bacteriology. Third, which of the following organism has flagella all around the cell wall? E. coli. Which enzyme helps in the fermentation of yeast? Zymase. Fifth one, which one of the following organisms produces food through chlorophyll? So chlorophyll valiya food produce pandrathu euglena. Ena adukku vandu chlorophyll irukku. Sixth one, which organism belongs to the algae category? Chlamydomonas. In which part of the human body does Lactobacillus acidophilus bacteria find? So Lactobacillus acidophilus na idu vandu curd la irukra bacteria. So in the bacteria most ah edhila vandu namba body la irukum appadina intestine la dhaan irukum in the bacteria. Okay, which is attacked by Bacillus anthracis? So Bacillus anthracis na cattle la dhaan adu disease cause pannum. Next, ninth one, which organism causes citrus canker? So citrus canker vandu plants la dhaan irukum, adhavadhu and the brown color la or shade varula apple adilila adha vandu citrus canker nu solvanga and the disease. So adu vandu xanthomonas dhaan cause pandrathu. 10th one, which instrument is used to observe microorganism? Microscope. Okay, then part B paakalam. Short answers. Write the non-living characteristics of viruses. Idu ellame book la dhaan irukku, na book la irundha answer kudukuren ungalku. Virion is an entire virus particle consisting of an outer protein shell called a capsid and an inner core of
nucleic acid, that is RNA or DNA. If the virus is found outside the cell, it is known as virion. Virion has the capacity to infect the living tissue. Next, second question. Write about the cell structure of yeast. The cell is oval in shape, containing cell wall and a nucleus. The cytoplasm is granular and has vacuoles, organelles and glycogen and oil globules. Yeast aids in fermentation with the help of an enzyme, zymase. It respires anaerobically and reproduces by budding. Algae, third question. Algae are known as grass of water. Why? They are rich in chlorophyll and can be seen as thin film on the surface of lakes and ponds. Therefore, they are known as grass of water. Fourth one, what are the four types of protozoans? The types of protozoans are naalu type irukku. So, first one, ciliates, apna presence of cilia for locomotion, example paramecium. Second type, flagellates. Third one, pseudopods. And fourth type, sporozoans. நீங்கள் வந்து இது ரொம்ப ஷார்ட் ஆன்சர்னால இது மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதும். இந்த நாலு அண்டர்லைன் பண்ணது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வாட் ஆர் ப்ரையான்ஸ்? த வேர்ட் ப்ரையான் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ப்ரோட்டினேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல். ப்ரையான்ஸ் ஹாவ் நெய்தர் டிஎன்ஏ நார் ஆர்என்ஏ டு டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன். அ ப்ரையான் இஸ் மட்டட் ஃபார்ம் ஆஃப் அ யூஸ்வலி ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டீட்டெயில் ஆன்சர்ஸ். Write about the traditional techniques followed in food preservation. So, இதும் புக்கில் தான் இருக்குது, traditional techniques அப்படின்ட்டு. ஸோ இது பேஜ் நம்பர் 181ல் இருக்குது லைனாகவே. ஸோ அங்கேயும் நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்மெண்டேஷன், பிக்லிங், பாயிலிங் அண்ட் சுகரிங் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபர்மெண்டேஷன் இஸ் த மைக்ரோபியல் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் இன் டு ஆல்கஹால். It makes food more nutritious and palatable. Next, pickling is a method of preserving food in an edible antimicrobial liquid. It is of two types, chemical pickling and fermentation pickling. In chemical pickling, food is placed in an edible liquid that kills bacteria and other microorganisms. Example, vinegar, alcohol, vegetable oil. In fermentation pickling, bacteria in the liquid produce organic acid as preservation agents that produces lactic acid due to the presence of lactobacillus. Next, boiling. Boiling liquid food items kills all the microbes. Example, milk and water. Sugaring. Sugar is used to preserve fruits in an antimicrobial syrup with fruits such as apples, pears, peaches, plums or in crystallized form so that the product is stored in dry condition. ஸோ அவ்வளோ தான், இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.